தொடுவான் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இசைக்கருவிகளை பொறுத்தவரையில் துளைக்கருவி, நரம்பு கருவி, தோல் கருவி, கஞ்சக்கருவி என்று வகைப்படுத்தி வைத்துள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆதி மனிதன் வேட்டையாடிய விலங்குகளின் தோள்களை ஆடையாக உடுத்துவதன் பொருட்டு அதனை மரக்கிளைகளிலே உலர வைத்த பொழுது மரக்கிளைகள் தங்களுக்குள் மோதி எழுப்பிய அந்த ஒளியில் பிறந்ததுதான் இந்த தோல் கருவிகள் என்று குறிப்பிடுவது உண்டு. இந்திய நாட்டு 500 இசைக்கருவிகளிலே 300 இசைக்கருவிகளுக்கு மேலான எண்ணிக்கை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன என்று இசை அறிஞர் ஐயா ஆராய்ச்சியாளர் நான் மம்முத ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவற்றிலே அதிக எண்ணிக்கையில் தோல் கருவிகள் இருப்பதாகவும் ஐயா நான் மம்மது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம் தமிழ் இசை மட்டுமல்ல, நம் தமிழர் இசைக்கருவிகளை இசைக்கருவியிலான பறை இசையும் கூட 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என திணைகளை பிரித்து அதன் கருப்பொருளை தொல்காப்பியர் கூற வந்த பொழுது தாள கருவியாக பறை என்கிற கருவியைத்தான் குறிப்பிடுகிறார். முல்லை நிலத்திற்கு ஏறுகோல் பறை மற்றும் பம்பை, குறிஞ்சி நிலத்திற்கு தொண்டகப்பறை மற்றும் முருகியம் துடி, மருத நிலத்திற்கு மணப்பறை மற்றும் கிணைப்பறை, நெய்தல் நிலத்திற்கு மீன்கோட்பறை மற்றும் சாப்பறை, பாலை நிலத்திற்கு சூறைகோல் பறை மற்றும் துடி. அதேபோல நாதத்தினுடைய தலைவனாகிய சிவபெருவான் இருக்கிறாரே, அவர் கையில் உடுக்கை இருக்கிறதே, அதனை துடிப்பறை என்று குறிப்பிடுகிறார்கள். தமிழகத்தில் பேரிகை, தடாரி, தன்னுமை, பதலை, தொண்டகம், துடி, எள்ளரி, ஆகுளி என்று பல்வேறு தோல் கருவிகள் இருந்தாலும் கூட அனைத்து தோல் கருவிகளுக்குமான பொது பெயராக இந்த பறை என்கிற பெயர் இருக்கிறது. வேதம் அனைத்திற்கும் வித்து என்று ஆன்றோரால் போற்றப்படுகிற திருப்பாவையிலே 11 பாசுரங்களிலே இந்த பறை என்கிற வார்த்தை வருகிறது. பறை என்கிற தோல் கருவியை பாணர்களும் இசைத்தார்கள், சிறுவர்களும் இசைத்தார்கள், பொதுமக்களும் இசைத்திருக்கிறார்கள். பாவை நோன்பின் பொழுது சிறுமியர்களும் கூட இந்த பறை இசையை இசைத்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். தமிழர்களின் தொன்மையான இசைக்கருவியான இந்த பறையை தோல் இசைக்கருவிகளினுடைய தாய் என்று அழைப்பது உண்டு. நாட்டார் இசை மரபில் பறை மேளம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இந்த பறை மேளத்திற்கு மங்களப்பறை, அமங்கலப்பறை என்று இரண்டு விதமாக இந்த பறை மேளத்தை பிரிக்கிறார்கள். கோயில் திருவிழாக்கள், சடங்குகள் மற்றும் உற்சாகமான நடன நிகழ்வுகளில் அந்த மங்களப்பறை இசைப்பது உண்டு. பொதுவாக மரண வீடுகளில் முழக்கப்படுவதை அமங்கலப்பறை என்று குறிப்பிடுவது உண்டு. தற்காலத்தில் இதனை தப்பு என்கிற பெயரில் அழைக்கிறார்கள். இதனை முழக்கி கொண்டு ஆடுகிற ஆட்டத்தை தப்பாட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். பண்டைய தமிழர்கள் ஆடுகிற பொழுதும் இசை விழாக்களிலும் போர்களிலும் கூட இந்த பறை இசை கருவிகளை பயன்படுத்தி வந்திருப்பதை அறிகிறோம். பல வகையான பறைகள் இருந்தாலும் கூட அவற்றை பெரும்பறை, சிறுபறை என்று இரண்டு பிரிவினில அடக்கிவிடுவது உண்டு. பண்டைய தமிழர்களின் திருமண வீடுகளில் பறை ஒலித்ததாக புறநானூறு குறிப்பிடுவதாக குறிப்பிடுகிறார்கள். அதே போல காலை வேளையிலே பள்ளி எழுச்சி பாடியவர்கள் இந்த பறை இசையினை முழக்கி கொண்டே சென்றதாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. குறிஞ்சி நிலத்தில் இது போன்ற இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையினை நடத்திய குறை இனத்து மக்கள் தொண்டகப்பறையை முழக்கி ஆண்களும் பெண்களும் ஆடிப்பாடி மகிழ்ந்து இருந்ததாக அகநானூறு குறிப்பிடுகிறது. இரவிலே திணைப்புணம் காத்திடுகின்ற அந்த காவலர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இரவு முழுவதும் தாங்கள் தூங்காமல் காவல் காத்திட வேண்டும் என்பதற்காக இந்த பறை இசைக்கருவிகளை பயன்படுத்தி இருப்பதாக குறுந்தொகை குறிப்பிடுகிறது. பெரும் பறைகளுக்கு துணையாக ஆகுளி என்கிற சிறு பறைகளும் ஒலிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுவது உண்டு. பகலிலே திணைப்புணை காவல் புரிந்த பெண்கள் பறவைகளை விரட்டுவதற்காக இந்த
பறை இசை கருவிகளை பயன்படுத்தி இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். திணைப்புணத்திலே கிளிகள் வந்து அமருமே, அந்த கிளிகளை விரட்டுவதற்கு ஆலோல பாடல்களை பாடுவது வழக்கம். அந்த ஆலோல பாடல்களை இந்த பறை இசைக்கருவிகளில் ஒத்திசையுடன் அந்த பாடல்களை பாடியிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அதே போல இன்றைக்கும் கூட வயற்காட்டிலே வயற்கள்ளங்களிலே பறவைகளை விரட்டுவதற்கு பறை இசைக்கருவிகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மரக்கட்டையிலே செய்யப்பட்ட வட்ட வடிவமான அந்த சட்டகத்தில் புளியங்கொட்டை பசையை கொண்டு பதப்படுத்தப்பட்ட மாட்டுத்தோலை அதனை ஒட்டி இந்த பறை இசைக்கருவி செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. இந்த பறை இசைக்கருவியை இசைப்பதற்கு இரண்டு விதமான குச்சிகளை பயன்படுத்துகிறார்கள். இடது கையில மூங்கிலால் செய்யப்பட்ட சிம்பு குச்சி அல்லது அந்த சுண்டு குச்சியை வைத்திருப்பார்கள். வலது கையில பூவரசம் கம்பினால் செய்யப்பட்ட அடிக்குச்சி அல்லது அந்த உருட்டு குச்சியை பயன்படுத்துவது வழக்கம். பறை என்ற கருவி இசைக்கருவியாக மட்டுமல்லாமல் செய்தி அறிவிப்பு சாதனமாகவும் பண்டை காலம் தொட்டு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. பறை அடித்து செய்தி சொல்வது என்பது பண்டைய தமிழர்களுடைய முக்கிய தகவல் பரப்பு முறையாக இருந்திருக்கிறது. அறை என்றால் பேசு என்று பொருள். அந்த சொல்லில் இருந்துதான் பறை என்ற சொல் வந்திருக்க கூடும் என்று குறிப்பிடுவது உண்டு. எனவே பறை என்ற சொல்லை கூறு சொல் என்ற பொருள் தருவதாக குறிப்பிடுவார்கள். பறைதல் என்பது சொல்லுதல் என்ற பொருளிலே மலையாளத்திலே இன்றைக்கும் வழக்கு சொல்லாக இருந்து வருகிறது. தோல் கருவிகளின் தாய் என்று இந்த பறை அழைக்கப்படுகிறது என்று நாம் முன்னர் பார்த்தோமே, அது உழைக்கும் மக்களின் இசைக்கருவி என்று பெயர் பெற்றது. பண்டை காலம் தொட்டு பாட்டாளிகளால் இசைக்கப்படுகிற இசைக்கருவியாக இந்த பறை இருந்து வருகிறது. பறை இசைத்து கொண்டே ஆடுவது தமிழருடைய மரபு. பறையாட்டம் என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளிலே ஒன்று. உழவர்களும் உடல் உழைப்பை செய்கிறவர்களும் தங்கள் வேலையை மறந்து ஆடி பாடுவதற்கு உதவுவதுதான் இந்த பறை. விழா காலங்களிலே தெருக்களில் முழாப்பறை ஒலித்ததாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. பறை இசைக்கருவியானது மாட்டு தோலில் செய்யப்படுவதால் அதனை பயன்படுத்தி இசைக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக பறை அடிப்பவர்கள் அந்த பறையை தீ மூட்டி அந்த தீயிலே அப்படியே காட்டுவார்கள். அப்பொழுது தோலில் உள்ள அந்த பறை இசைக்கருவியினுடைய தோலில் உள்ள ஈரப்பதம் அகற்றப்பட்டு அது தோலை இறுக செய்துவிடும். அதன் பிறகு தோல் உறுதியாகி அது அடிக்கப்படுகிற பொழுது உயர்ந்த சுருதி எழுந்து நல்ல ஓசையை எழுப்பும் என்று குறிப்பிடப்படுவது உண்டு. இதனை அப்படி பறையை நெருப்பிலே வாட்டி அந்த காட்டுவதை விரைப்பேற்றுதல் என்று குறிப்பிடுவார்கள். அதை வாட்டம் காட்டுதல் என்றும் குறிப்பிடுவது உண்டு. பறை அடிப்பதில் மெட்டுக்கள் இருப்பதாக தெரியவில்லை. அதே சமயத்திலே சொற்கட்டுகள் இருக்கிறது. ஒரு அடிப்படை சொற்கொட்டை சொற்கட்டு அதனை வைத்துக்கொண்டு இசைப்பவர் தன் கற்பனையை கொண்டு புதிய புதிய இசை கோலங்களை அந்த சொற்கட்டுகளை வைத்து கொண்டு உருவாக்க முடியும். உதாரணமாக டண்டனக்கு டனக்குன்னுக்கு டன் 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 டனக்கு ரக்கட்ட 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 ரண்டக்க 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 இது போன்ற சொற்கட்டுக்களை வைத்து கொண்டு அதனை பல வடிவங்களிலே போட்டு வித்தை காட்டுகிற இசைக்கலைஞர்கள் இன்றைக்கும் உண்டு. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஏற்றாற்போலவும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கு ஏற்றாற்போலவும் அடி வகைகளிலே பல வகைகள் உண்டு. அதனை இப்பொழுது தற்காலத்தில் சப்பரத்து அடி, டப்பா அடி, பாடம் அடி, சினிமா அடி, ஜாயிண்ட் அடி, மருள் அடி, சாமி சாட்டு அடி, ஒத்தை அடி, மாரடிப்பு அடி, வாழ்த்து அடி என்று தற்பொழுது புதிதாக சில இலக்கணங்களை வகுத்து கொண்டு பறை இசைப்பவர்களும் உண்டு. தொண்டக பறை என்பதை இந்த உடுக்கு இருக்கிறதே அதைத்தான் தொண்டக பறை என்று குறிப்பிடுகிறார்கள். அதிலே தொண்டக சிறுபறை என்பது குடுகுடுப்பை, அதை தொண்டக சிறுபறை என்று குறிப்பிடுவது உண்டு. பறையினுடைய ஒலி இருக்கிறது, அது அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடியது. எனவேதான் அசுனமா என்ற பறவை அது கானகத்திலே இருக்கிற பொழுது அதை பிடிக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அல்லது இந்த பறை இசையை கேட்டதுமே அந்த அசுனமா என்கிற பறவை அந்த பறை ஓசையினுடைய அடர்த்தி தாங்க முடியாமல் தன் உயிரையே விட்டுவிடும் என்று குறிப்பிடுவது உண்டு. அதுபோல பெரியவர்கள் குறைகளை தாங்க முடியாமல் உயிரை விட்டு விடுவார்களாம். இது குறித்து நான்மணி கடுகை குறிப்பிடுகிறது. பறைபட வாழா அசுனமா உள்ளம் குறைபட வாழார் உறவோர் என்று நான்மணி கடுகை குறிப்பிடுகிறது.
பெரும்பறை மற்றும் சிறுபறை என்று பார்த்தோம் அல்லவா. பொதுவாக பெரும்பறை எதிரி நாட்டுக்கு சென்று போர் புரிகிற பொழுது அந்த நாட்டில் போர் புரிய இயலாதவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த மக்களை நீங்கள் வெளியேறி விடலாம் என்று சொல்லுவதற்கு அறிவிப்பதற்கு இந்த பெரும்பறை பயன்படுகிறது. அதே போல பெருகி வருகிற நீரை அடைப்பதற்கு ஆட்களை அழைப்பதற்கும் பெரும்பறை பயன்படுத்தப்படுகிறது. அதே போல வெள்ள பெருக்கினை அறிவிப்பதற்கும் பெரும்பறை பயன்படுகிறது. போருக்கு அணி திரண்டு வருமாறு வீரர்களை அழைப்பதற்கும் பெரும்பறை பயன்படுகிறது. வனங்களிலே விலங்குகளை விரட்டுவதற்கு பெரும்பறை பயன்படுகிறது. மன்னரின் செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்கும் இந்த பெரும்பறை பயன்படுகிறது. அதே சமயம் சிறுபறை என்பது இயற்கை வழிபாட்டிலே, கூத்துக்களிலே, விழாக்களிலே, மரண நிகழ்வுகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மலை சார்ந்த குறிஞ்சி நில மக்கள் தங்கள் தெய்வமான முருகனை தொழுது ஆடி பாடுவதற்கு இந்த தொண்டகப்பறை, சிறுபறை, அரிப்பறை, துடிப்பறை என்று பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி வந்தார்கள். முருகனை பாடுவதற்காக பயன்படுத்தி வந்திருப்பதால் இந்த இசைக்கருவிகளை முருகியம் என்கிற பெயரால் அவர்கள் அழைத்து வந்தார்கள் என்று இசை ஆராய்ச்சியாளர் ஐயா பி பாக்கா சுந்தரம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சிறு பறையினுடைய வளர்ச்சிதான் எல்லரி, தப்பு, தப்பட்டை, தம்பட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறு பறையினுடைய நீட்சிதான் கஞ்சிரா என்ற கருவி, கனியன் மேளம் என்கிற கருவி என்று குறிப்பிடுகிறார்கள். தொண்டகம் தொடுமின், அதேபோல் சிறுபறை தொடுமின் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. பொதுவாக பண் இசைப்பவர் பாணர், சீரியாலை இசைப்பவர் சிறுபாணர், பேரியாலை இசைப்பவர் பெரும்பாணர். இந்த இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவங்க இந்த பறையை இசைப்பவர் பறையர், கடம் இசைப்பவர் கடம்பர். பொதுவாக இசைப்பவர்கள் அனைவரையுமே இயவர், இயவர் என்று குறிப்பிடுவது உண்டு. கூத்தாடுபவர் கூத்தர், வயிர் என்ற கருவியை இசைப்பவர் வயிரியர் என்று அழைக்கப்படுவது உண்டு. எனவே கருவிகளை வைத்து கலைஞர்கள் வகைப்படுத்தப்பட்டார்களே தவிர சாதியை வைத்து அல்ல. பறை இசைப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு உரியது என்று ஒதுக்கப்பட்டதும் பறை இசை மரணத்தின் போது மட்டும்தான் இசைக்கப்பட வேண்டும் என்று மாற்றப்பட்டதும் பறை இசைப்பவர்களை தனித்து ஒதுக்கியதும் இந்த சமூக அவலத்தினுடைய உச்சம் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அதே போல தற்பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களின் எழுச்சிக்கான அடையாளமாக பறை முன்னிறுத்தப்படுகிறது. பறை இசையின் மீது சுமத்தப்பட்டிருந்த அந்த சாதிய இழிவு தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவது நம் மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. தற்காலத்தில் பல்வேறு சமூகத்தவர்களும் அதிலும் ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களும் கூட பறை இசையை கற்றுக்கொண்டு வருவது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. இடம், பொருள், ஏவலை பொறுத்து போர்ப்பறை, வெறுப்பறை, வெறியாட்டுப்பறை என்று அந்த பறைகளெல்லாம் உண்டு. அதே போல தவளையினுடைய குரலை உடைய பறையை தட்டைப்பறை என்று அழைப்பது உண்டு. கடல் அலையினுடைய ஓசையை போன்று ஒளியை உண்டாக்கக்கூடிய பறையை சமுத்திர கோஷம் என்று குறிப்பிடுவது உண்டு. இந்த சமுத்திர கோஷம் என்கிற இசைக்கருவி காஞ்சிபுரம் கோயிலிலே பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். தரவுகளை உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. அதே போல கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தின் ஒளியோடும் புரண்டு ஓடக்கூடிய அருவியினுடைய ஓசையின் ஒளியையும் ஆந்தையின் குரல் அவற்றினுடைய ஓசையையும் கொண்ட பறைகள் எல்லாம் இருக்கின்றது. அவற்றுக்கென்று சில பெயர்கள் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார்கள். இசை நூல்கள் இந்த பறையை வன்மை கருவி என்றும், கடை கருவி என்றும், புறப்புற முழவு என்றும், நான் முழவு என்றும், கணப்பறை என்றும் வகைப்படுத்தி குறிப்பிட்டு மகிழ்வதாக குறிப்பிடுகிறார்கள். பந்தடித்து களைப்புற்ற வேளையில் நெஞ்சம் பறையடிப்பது போன்று அடிக்கிறது என்று குறிப்பிடுவது வழக்கு சொல்லிலே உண்டு. இவ்வளவு சிறப்புடைய பண்டை தமிழர்களுடைய அந்த பறையை இப்பொழுது நாமும் கையில் எடுக்கிறோம். எடு பறை, அடி பறை, அறை பறை, பறை அறை என்று அதை எண்ணி பார்த்து கொண்டே நாம் இருக்கிற பொழுது எதற்காக அடிக்கிறோம் பறை? ஏளனத்தை விளக்கிடவே எடுபறை, அடிமைத்தளம் உடைத்திடவே அடிப்பறை, கனவுகளை நிறைவேற்ற எடுபறை, கவலைகளை துடைத்தெறிய அடிப்பறை, தாழ்வுதனை போக்கிடவே எடுபறை, வாழ்வுதனை மேம்படுத்த அடிப்பறை. எடுபறை, அடிப்பறை, அறை பறை, பறை அறை, அறை பறை, பறை அறை என்று பண்டைய தமிழர்களினுடைய இசைக்கருவியான பறை குறித்து இந்த அளவிலே சிந்தித்து விடைபெறுகிறோம்.
அடுத்த காணொலியிலே சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே, வணக்கம். சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.